ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். பிக் பாஸ் சீசன் 6 எபிசோடில் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயம்லாம் ஏன் நடக்கவே இல்லை அப்படின்ற விஷயங்களும் நடந்திருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண தான் இந்த வீடியோ வந்து வந்திருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட ட்ராவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இந்த டிராயிங் வரைகிற போட்டி, அது மட்டும் இல்லாமல் கவிதைகள் சொல்கிற போட்டி, அது மட்டும் இல்லாமல் லெட்டர்கள்லாம் எழுதுகிற போட்டிலாம் வச்சுருந்தாங்கல்ல, அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நோட் பண்ணவங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க, நோட் பண்ணாதவங்க நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, லெட்டர் எல்லோரும் எழுதுறாங்க, ஆனால் ஒரு சில லெட்டர்லாம் வந்து படிக்கவே இல்லை. நம்மளோட ப்ரோமோலாம் வந்து விக்ரமன் லெட்டர்லாம் காமிச்சிருந்தாங்க, ஆனால் விக்ரமன் லெட்டரை வந்து படிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கதிரவன் லெட்டர் படிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த டிராயிங் காம்படிஷனில் விக்ரமன் ஏதோ மரம் செடி கொடிலாம் வந்தாரு, அதையும் வந்து நிறைய பேர் வந்து படி காட்டவே இல்லை அந்த இதையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை கதிரவனும் சரி, நம்மளோட கதிரவன் கூட ஏதோ ஒரு கண்ணு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வரைஞ்சிருந்தார், அதையுமே வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன் இந்த பார்ஷாலிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் நிறைய கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்ப்பா, அடிக்கடிக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, சில விஷயத்த காமிக்கவே மாட்டீங்க. விக்ரமோட டிராயிங் நாங்கள் பார்த்து ரொம்பவே வியந்து போயிருந்தோம், அந்த டிராயிங்லாம் செமையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, ஆனால் அதை வந்து காமிக்கவே இல்லை. ஏன் அவர் வரைகிறத மட்டும் தான் காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் தொடுக்கப்பட்டிருந்துருச்சு. உங்களுக்குமே அந்த கேள்வி இருந்திருக்கும், அடே ஆமால விக்ரமனா நல்லா வரைஞ்சிருந்தாரு, ஏன் அவரது காட்டில் அப்படின்ற மாதிரி. அதுக்கான பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் எபிசோடில் காமிக்க போகிறாங்க. வீக்கெண்ட்லையா அப்படின்னு, ஆமாங்க, இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக இந்த டாஸ்க் ஃபுல்லாகவே மந்தமாக நிறைய பேர் பார்க்கவே இல்லை. என்ன கேள்விகள் கேட்கறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பங்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் எல்லாருக்குமே இருக்கும். வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலே வந்து அடிதடி வெட்டு குத்து அந்த மாதிரி தான் நடக்கும். கமல் சார் யார் என்ன கொஷின் கேட்க போகிறாரு, யார் கன் பாயிண்டில் நிற்க வைக்க போகிறாரு அப்படின்ற கொஷின்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இந்த வீக்கெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக் டேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப சுவாரஸ்யமாலாம் போகலை, அப்படியே மந்தமாக தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் தான் கொஞ்சம் அடிதடி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் குழந்தமே நல்லா தானே பண்ணேன், நான் டீச்சராக கரெக்டாக தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி அது வரைக்கும் ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஸோ அதனால் வந்து இந்த கேள்விகள் பதில்களுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது வீக்கெண்ட் எபிசோடில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை நான் விக்ரமன் சூப்பராக எழுதியிருக்காரு லெட்டரில். என்ன எழுதியிருக்காருனா, டாக்டர் அம்பேத்கர் பற்றி வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த அம்பேத்கர் பற்றி எழுதின இடத்துல அதை வந்து நாங்கள் டிவியில் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை. என்ன பண்ண போகிறோன்னா, கமல் சார் ஆல்ரெடி அவரை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காரு வீக்கெண்ட் எபிசோடில். அதை கமல் சார் வாயாலே புகழணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் வீக்கெண்ட் எபிசோடில் விக்ரமனுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்து அதை ஒரு ஷோவை நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கதிரவனோட டிராயிங் பற்றிலாம் வந்து பேச போகிறாங்க வீக்கெண்ட் எபிசோடில். ஸோ யார் யார் என்ன மாதிரி லெட்டர்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்றத வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் படித்து காட்ட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிராயிங்ஸ் பற்றியும் பேசி அப்ளாஸ் தர போகிறாரு. ஸோ அதுக்காக தான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து எந்த ஒரு விஷயமுக்காகவும் கிடையாது, இதில் எந்த ஃபேவரிசம்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. ஸோ வீக்கெண்ட் எபிசோடுக்கு கண்டென்ட் இல்லைப்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கண்டென்ட்டுக்காக இவ்வளோ போட போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து இதே வீடியோஸ்லாம் பார்க்கணும், கனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா கைஸ், பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.